நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா போட்டோ ஃப்ரேம் அழகா கொலாப்ஸ் பண்ணி செவத்துல மாட்டணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். சோ ஸ்ட்ராங்கா மாட்டணும்னா ஆணி அடிச்சு மாட்டணும், ஆணி அடிச்சா செவத்துல வந்து டேமேஜ் ஆகும். சோ அதனால நிறைய பேர் மாட்டாம இருப்பாங்க. சோ நம்ம எப்படி மாட்டணும் பாத்தீங்கன்னா பிளிப்கார்ட்ல வால் ஹுக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இருந்தது, அது ஒரு ரெண்டு பேக் ஆர்டர் பண்ணியாச்சு. பட் டபுள் டெப் ஹுக்ஸ் வச்சு நம்ம போட்டோ ஃப்ரேம் மாட்டலாம், பட் அது அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காது, எப்பயாவது கீழே வந்து உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு செட் ரெண்டு பீஸா இருக்கு, அதாவது ஒன்னு வந்து நம்ம போட்டோ ஃப்ரேம்ல ஓட்டிட்டு இன்னொன்னு வந்து வால்ல ஓட்டிட்டு அதை அப்படியே கிளாம்ப் பண்ற மாதிரி இருக்கு. ஓகே, இப்ப நம்ம ஒரு சைடு எடுத்து போட்டோ ஃப்ரேம்ல ஓட்டும், இன்னொரு சைடு எடுத்து வால்ல ஓட்டலாம். வால்ல ஓட்ட வேண்டிய ஸ்டிக்கரை போட்டோ ஃப்ரேம்ல ஓட்டின ஸ்டிக்கர் கூட கிளாம் பண்ணிருங்க. பிகாஸ் நீங்க போட்டோ ஃப்ரேம்ல ஓட்டின ஸ்டிக்கருக்கும் வால்ல ஓட்டின ஸ்டிக்கருக்கும் ஆங்கிள் மாறி இருந்ததுன்னா போட்டோ கிராஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதனால இது கூட நீங்க கிளாம் பண்ணி வச்சு செவத்துல ஆங்கிள் பார்த்துட்டு அப்படியே ஸ்டிக் பண்ணிக்கலாம். சோ அப்ப உங்களுக்கு கரெக்டான ஆங்கிள் கிடைச்சிடும். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஒட்டினதுக்கு அப்புறமா ஆங்கிள் லைட்டா கிராஸ் ஆகுதுன்னா அந்த கிளாம்பே கொஞ்சம் அட்ஜஸ்டபிள் டைப்ல தான் இருக்கும். சோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி டபுள் டேப் சின்ன பீஸ் எடுத்து அதை கட் பண்ணி ஒட்டிக்கலாம். சோ அப்படி ஓட்டும் போது நமக்கு எல்லா போட்டோவும் கரெக்டான ஆங்கிள் கிடைச்சிடும். சோ இது எல்லாமே நான் எடுத்த போட்டோஸ் ஆணி அடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளவு நான் இதை மாட்டாம வச்சிருந்தேன். சோ இந்த ப்ராடக்ட் பார்த்ததுக்கு துபாய் படத்துல விஜய் நிக்கிற மாதிரி நின்று பிஜிஎம் போட்டு என்னுடைய ஆசையை தீர்த்துக்கிட்டேன்.